புகுந்தருணம் இதிகண்டீர் நம்பவரே நான்தான் புகழ்கின்றேன் என்மொழியோர் பொய்மொழியின் நாதி புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுடை அன்றே மிகுந்த சுமை கரும்பேசின் கனியே கோற்றேனே மேப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்ததனை பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியோடு பணிந்தே நிலையான வாழ்வு விளங்காத புரலகில் வீணிர் பிழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்னவெனில் ஆனந்த வாழ்வு விளங்கும் அற்பேரம்பலத்திலே புகுந்து கொள்வதற்கு தக்க சமயம் இதுவாக இருக்கின்றது. வந்து கண்டு கொள்ளுங்கள், எனது வார்த்தை உண்மையானது, பொய் என எண்ணி சும்மா இருந்து விடாதீர்கள். இந்த உலகில் நமக்கு உற்ற துணையாக உள்ளது இது என்று அறியாது இருக்கிறீர்கள். உகுந்தரணம் என்றால் வெளிப்படுகின்ற சமயம், அதாவது பொன் பொருள் முதலியன நிறைய பெற்று புருலகம் மிக மதிக்கின்ற தருணமா? அப்பொழுதுதான் முன்பு எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்கி வந்து உறவு கொண்டாடாதவர்களும் கூட சொந்தம் சொல்லிக் கொண்டு வந்து சூழ்வார்கள். கனி மரம் பழுத்தால் பறவைகள் வந்து கூடுவன போல. பொருள் இல்லாத போது திரும்பிக் கூட பார்க்க மாட்டார் இந்த பொய் உறவினர்கள். கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் வந்து எதிர்கொள்ளுதல் காண்கின்றோம். கைத்துடையான் கார்கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம் என்பது மெய் உணர்ந்தோர் மொழி. ஆகையால் இந்த உலகில் பெற்றவர்கள் கூட நமக்கு உற்ற துணை ஆகார் எனில் மற்றவர்களை குறித்து என் சொல்வது? இது போலத்தான் புற உடைமைகள், உலகியர் சுகபோகங்கள் எவையும் துணையாக நிற்கா டோட். ஆகையால் உலகில் எவர் மீதும் எப்பொருளின் மீதும் பற்று கொண்டு உற்ற காலத்தில் உதவாது போதல் கண்டு வருந்தி கசந்து போவானே. இப்பொழுது முதலே நமக்கு உற்ற துணையாய் பற்றுவதற்கு உரியதாக உள்ள நம் அருப்பெருஞ்சோதியை பற்றிக் கொண்டு உய்வோமாக. இதற்கு நம் பதிமலர் திருச்சந்நிதியிற்று பக்தி பணிவோடு துதித்துக் கொண்டிருப்போம். மிகுந்த சுவை கரும்பே என்போம். இந்த பதியாம் கரும்பினிடத்திருந்துதான் கன்னர் கனியாம் அருப்பெரும் பயன் கிடைக்கப் பெறவுள்ளேன். ஆதலின் இதனை சுவை மிக்க கரும்பென போற்ற நேர்கின்றதாம். பின்னர் செங்கனியாக கூறப்படுகின்றது செம்மை நிறத்தை மட்டும் குறிப்பதன்று. நல்லியல்பும் சிறந்த தன்மையும் சுட்டப்படுகின்றதாம். இந்த செம்மை என்ற பண்பு சொல்லால் செம்பொருளகிய நம் பதியை செங்கனி என்றதன் உண்மையும் உளங்கொள்பவோமாக. அடுத்து கோற்றேனே எனக் கூறினது யாதனின் கேடற்று விளங்கும் சுத்த சத்துவப் பொருளில் தேன் ஒன்றாகும். அதிலும் கோற்றேன் மிகச்சிறப்புடைத்தாம். கோல் தேன் கோற்றேனா? இது கொம்பு தேனாக கூறப்படும். அன்றியும் கோ என்ற சொல்லை தனித்தெடுத்து பொருள் படுத்தும் போது தெய்வம் கடவுள் என்றே ஆகும். ஆதலின் இது நம் பதியையே சுட்டுவதாக கொள்ளலாம். இனி மேப்பயனே கைம்பொருள என ஓதப்படுகின்றது. மேப்பயனாவது உண்மை பயன் ஆகும். அது இத்தேகத்தை பெற்றதனால் அடைய பெற வேண்டிய கடவுட்பேரே ஆம்டோ. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் என்பது உளவையின் ஞானோபதேசம். அது இப்பொழுது நம் அருப்பெருஞ்சோதி பதியை இவ்வுடம்பில் வைத்து கண்டுகொள்ளுவதே மெய்ப்பயனாக தெரிந்து கொள்ளப்படுகின்றதாம். அந்த மெய்ப்பயனின் அடைவே அல்லது அனுபவமே கைப்பொருளைக ஈண்டு உரைக்கப்பட்டுள்ளதாம். கை வரப்பெறுதல், சொந்தமாக அடைதல், உரிமை ஆக்கிக் கொள்ளுதல், உடைமையாதல் எல்லாம் கைப்பொருள் என்பதில் அடங்கும். கைக்கனி என்பதும் இந்த அனுபவ நிலையை சுட்டி நிற்பதாகும். பின்னர் விலையறியா மணியே என விளம்பப்படுகின்றது. அற்ப பயன் தந்து ஒழியும் உலகம் கண்ட மணிக்குத்தான் இவ்வளவு விலை பெறும் என மதிப்பிட முடியும். ஒப்புயர்வற்ற நம் அருப்பெருஞ்சோதி மணிக்கு விலையேது மதிப்பேது? ஆனால் இவ்விலை அறியா மணியோ காசு இல்லார்கை உரிமையாய் உள்ளதாம். இந்த உலகில் காசில்லாரே அருச்செல்வர்களவர் அவர்கட்கை இம்மணி வலிய வழங்கப்படும்.
நாமும் இந்த காசில்லார்க்குரிய மாசில்லா மணியை பெறுதற்கு பக்தியோடு பணிந்து தகுந்த தனிப்பெரும் பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றெல்லாம் போற்றி துதித்திடுவோமாக. தகுந்த தனிப்பெரும் பதியாவது தனிப்பெரும் பதி ஆவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பர் கருத்து. அதாவது எல்லோருக்கும் மேலாய் தனக்கு ஒப்பில்லாராய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வுயிரின் மீதும் எப்பொருளின் மீதும் தன் ஆணையை செலுத்துகின்றவராய் ஏக நாயகனாய் உள்ளவர் நம்பதியே. ஆதலின் அவரே தகுந்த தனிப்பெரும் பதியாக சாற்றப்படுகின்றார். தயாநிதி என்று குறிக்கப்படுவதால் கடவுளரின் மெய்ப்பொருளின் தனிப்பெரும் தயவு தன்மை சுட்டப்படுவதாகும். யாவராலும் விரும்பப்படும் திருவொடு விளங்குகின்றது இந்த தயாநிதியாகும். மற்ற உலக நிதியை துறவோர் விரும்புகின்றதில்லை. ஆதலின் அவர்கள் அந்த அழிப்படு பொருளை வெறுக்கை என்றும் ஆட்கொல்லி என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்றைய உலகம் அந்த மாயா நிதியை தானே மிக முக்கியமாக மதித்து கொண்டாடுகின்றது. நம் தயா நிதியை யார் அறிய முயலுகின்றார்கள்? உலகியலுக்கு பொருள அல்லவா பரம்பொருளை இருக்கின்றது. சுத்த தயவே பெருநிதியாக உள்ளதாம். கதியை என வழுத்தப்படுகின்றதும் நம் அருட்பெருஞ்சோதிக்கே பொருந்துவதாம். கதியாவது செல்லும் மார்க்கம் அடைவிடம் புகழ் எனவெல்லாம் உள்ளதாம். அப்படி உள்ளது நம்முடைய அருட்பெருஞ்சோதியே என கண்டு கொண்டுள்ளேன். மற்ற உலகியர் கதிகள் எல்லாம் பெருமையுடையன அல்லவாம். போற்றிக் கொள்ளத்தக்கனவும் அல்லவாம். முடிவாக சத்தியமே என்று கூறி துதிக்கப்படுகின்றது. சத்தியமாவது உண்மை என்ப சத்தாம் நித்தியமாய் அழியாது இலங்கும் தன்மையே சத்தியம் என்றதன் மெய்ப்பொருள். அப்படி உள்ளது நமது அருட்பெருஞ்சோதிபதி ஒன்றே ஆதலின் அதுவே சத்தியம். அந்த சத்திய வஸ்துவை சத்தியமாக அறிந்து சார்ந்து கொள்ளுகின்றவர்கள் அந்த சததிய ஜோதியாகவே நித்திய மங்களத்தோடு நிலவுவது சத்தியமேயாம். இங்கு மேற்கொண்டுள்ள ஞான சரியா மார்க்கத்தில் உள்ள திலங்கும் அருட்பெரும் பொருளை கண்டு கொண்டு பரோபகார செயல் வெளிப்பட அணக வாழ்வு வாழ்தல் வேண்டியுள்ளது. அதனால் தனிமையில் இருந்து அருட்ஜோதியின் புகழ் பாடிக்கூடி நிற்க பழகுதற் பொருட்டு இப்பாக்கள் இசைக்கப்படுவதாக கண்டு கொள்வோமாக. அப்படி அகநிலை பெற்றுக் கொண்டால்தான் மேல் அணக வாழ்வு வாழ முடியும்.